Students, welcome back. In the video, la, theorem 7.2 pakkalam. Theorem 7.2. Oru sadura ani. Sadura ani na, adudaiya row and column udaiya ennikai samama irukum. Adudaiya nirai matrum niral udaiya ennikai samama irukum. Udaharanathukku oru ani ipdi eludhuraingana. Idudaiya nirai oru niral pathina column pathina rendu irukku. Idudaiya nirai pathinalum rendu niraigal irukku. Rows and columns உடைய எண்ணிக்கை சமமா இருக்கிறதுனால இதை வந்துட்டு சம சதுர அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது 3 × 3 அல்லது 4 × 4 ஒரே அளவுக்கான நிறையும் நிரலும் இருக்கணும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். இந்த தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சதுர அணியை சதுர அணி உதாரணத்துக்கு சதுர அணியை ஏன்னு எடுத்துக்கும், அதை என்னவா எழுதலான்னா சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமச்சீர் அணிகள்னா என்ன, எதிர் சமச்சீர் அணிகள்னா என்ன, அதை ரெண்டையும் எடுத்து கூட்டினா எனக்கு ஏ கொடுக்கணும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ப்ரூவ் தட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஸோ சதுர அணி அல்லது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கியூ மேட்ரிக்ஸையும் எடுத்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரணும். இதுதான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அல்லது சமச்சீர் அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த அணியை எடுத்துக்கோங்க, 3 − 1 − 1 − 5. இதனுடைய டிரான்ஸ்போஸ் அதாவது இதனுடைய நிரல் நிறையெல்லாம் மாற்றி எழுத போகிறேன், ரோஸ் அண்ட் காலம்ஸை மாற்றி எழுத போகிறேன். இப்படி இருக்க மதிப்பை நான் இப்படி எழுத போகிறேன். இது இங்கே நிறையா இருக்கு, நான் முதல் நிரலாக எழுதிக்கிட்டேன். இது ஒரு இரண்டாவது நிறையா இருக்கு, நான் இரண்டாவது நிரலாக எழுதிக்கிட்டேன். நம்ம பாடப்புத்தகத்தில் சமச்சீர் அணிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சமச்சீர் அணி, ஓகேவா, இதுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா a + at. இது ரெண்டையும் கூட்டினா அது ஒரு சமச்சீர் அணியாக கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஏவோட மதிப்பையும் ஏடியோட மதிப்பையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அணியவே திருப்பி கொடுக்க போகுது, அதே அணியவே கொடுக்க போகுது. உதாரணத்துக்கு 3 − 1 − 1 − 5 இதுதான் ஆரம்பத்தில் நமக்கு இருந்த அணி. இதை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் அந்த அணியுடைய நிரல் நிறை மாற்றப்பட்டது இங்கே இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கலாம். 3 − 1 − 1 − 5 இது ரெண்டையும் கூட்டுங்க. அந்த 3 கூட்டினீங்கன்னா 6 வரும். −1 − 1 கூட்டினா −2 வரும். −1 − 1 கூட்டினா −2 வரும். 5 கூட்டினா 10 வரும். எல்லாத்துலேயும் பொதுவாக ரெண்டாம் வாய்ப்பட்டில் வரல ரெண்டு வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ உள்ள என்ன இருக்கும், 3 − 1 − 1 − 5. ரெண்டு விதமான அணிகளை கூட்டினாலுமே எனக்கு மறுபடியும் ஆரம்பத்தில் என்ன அணி இருக்கோ அந்த மதிப்பு கிடச்சிருச்சு. இது சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா. எதிர் சமச்சீர் அணி, எதிர் சமச்சீர் அணி இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a − 8. எதிர் சமச்சீர் அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 − 0 − 2 − 2 − 0 ஒரு அணி எடுத்துக்கோங்க. இவ்வொரு அணி எதிர் சமச்சீர் அணியா இல்லையான்னு எப்படி எளிமையாக கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரெண்டு மதிப்புகள் ஜீரோவாக இருக்கணும். உங்களுடைய டயகனல் மதிப்புகள், உங்களுடைய என்ன சொல்றது தமிழில் மூளைவிட்ட மதிப்புகளுடைய மதிப்பு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர் சமச்சீர் அணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு நிரல் நிறைய மாற்றுவோம், டிரான்ஸ்போஸ் எடுப்போம். அப்போ இப்படி இருக்கிறத நான் மேலையும் கீழே எழுத போகிறேன், இப்படி இருக்கிறத நான் −2 − 0 எழுத போகிறேன். இது ரெண்டையுமே கழிக்கணும், என் ஃபார்முலா கழிக்க தான் சொல்லுது. எதிர் சமச்சீருக்கு a − at, ஏவோட மதிப்பு மேலே இருக்குது, 0 − 2 − 2 − 0 கழித்தல் இந்த மதிப்பு 0 − 2 − 2 − 0. இதை கழிச்சா என்ன வரும்னு பாருங்கள், 0 − 0 கழிச்சா 0 வந்துடும். 2 நல்லா பாரு, 2 இங்கே ஒரு −2 இருக்குது, இங்கே கீழே என்ன இருக்குது, −2 இங்கே ஒரு 2 இருக்குது, 0 கழிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், 0 2 இந்த −−, இந்த ப்ளஸ் ஆகிடும், 2 − 2 − 4. இந்த −−, குறி இருக்கிறதுனால கூட்டணும், 2 − 2 − 4, நம்பரில் மைனஸ் இருக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம், 0 ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு எனக்கு 0 2 2 உள்ள வர மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ ரெண்டுலேயும் பொதுவாக ரெண்டாம் நம்பர் வெளில எடுத்துடலாம். அப்புறம் 2 இங்கே 0 வந்துடும். இதில் 2 வெளில போயிட்டதுனால 2 மட்டும் இருக்கும், இங்கே 2 வெளில போயிட்டதுனால −2 இருக்கும், இங்கே 0 இருக்கும். ஸோ எனக்கு ஆரம்பத்தில் என்ன அணி இருக்கோ கிட்டத்தட்ட அதே அணியாக கிடச்சிச்சு. இப்போ எதிர் சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா இது, சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா இது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அணியை உங்களுக்கு சமச்சீர் அணியும் எதிர் சமச்சீர் அணியும் மதிப்பை கூட்டியும் நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், a + at a − at கூட்டணும், ஓகேவா. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுலேயும் பொதுவான நம்பர் வெளியில் எடுக்கிறோம்,
ஓகேவா? இங்கேயும் பொதுவான நம்பர் வெளில எடுக்கிறோம். அந்த பொதுவான நம்பர் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக அந்த பொதுவான நம்பர் 1/2 எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய ரெண்டு மதிப்பையும் கூட்டுவோம், என்ன வரும்? 1/2 ஏ பிளஸ் ஏடி கூட்டல் 1/2 ஏ மைனஸ் ஏடி. அதனால் கேள்வியிலே கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு சம் ரெண்டுடைய கூடுதல் மதிப்பு தானே கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டையுமே கூட்டிக்கிறோம். அப்போ 1/2 உள்ள பெருக்கணும்னா 1/2 வரும். 1/2 ஏவையும் பெருக்கினா 1/2 வரும், ஏடியோட 1/2 பெருக்கினா 1/2 வரும், பிளஸ் ஏவையும் 1/2 பெருக்கினா 1/2 வந்துடும், மைனஸ் ஏடியும் 1/2 பெருக்குனா 1/2 வரும். 1/2 இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் 1/2 இருக்குது, அடிபட்டுரும். 1/2 1/2 கூட்டினா 2 a/2 வரும், 2 2 அடிபட்டுருச்சுன்னா எனக்கு அணியை திருப்பி கொடுத்துருச்சு. இதை நம்ம கொடுத்துருக்காங்களா, ஒரு சதுர அணியை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளாக கூடுதலாக நம்ம எடுத்து எழுதலாம் அப்படின்னு நிரூபிக்கிறோம். ஸோ இதை கூட்டது மூலமாக கடைசியாக எனக்கு ஏவே கிடச்சிருச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, ஏ ஈக்குவல் டு 1/2 ஏ பிளஸ் ஏடி பிளஸ் 1/2 ஏ மைனஸ் ஏ. இவ்வளோதான் நம்மளுடைய தேற்றம். நம்ம குவிக்காக ஒரு தடவை பார்த்துருவோம் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா இந்த ஏ பிளஸ் ஏடி, எதிர் சமச்சீர் அணிக்கான ஃபார்முலா இது, இது ரெண்டுத்தையும் எடுத்து கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க, கேள்வியிலே கொடுத்துருக்காங்க, கூட்ட போகிறோம். நம்ம இங்கே ஆல்ரெடி எல்லாம் பார்த்தோம், பொதுவான நம்பர் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் மேலே கிளியும் இந்த இடத்துக்கும் 1/2 பெருக்கிறோம், இதே 1/2, ஏன்னா நமக்கு ஃபார்முலா 1/2 கொண்டு தான் வரப்போகுது, அதனால் 1/2 மேலே கிளியும் பெருக்கிறோம். வேறு நம்பர் போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வருது, 1/2 போட்டு எடுக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டுறோம், பொதுவான மடிப்பு அடிக்கிறப்ப எனக்கு கடைசியாக ஏவே கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உங்களுடைய விளக்கத்துக்காக நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. எதிர் சமச்சீர்னா ஸ்கியூ மேட்ரிக்ஸ்னால் இங்கே 0 வரணும், உங்களுடைய இந்த மதிப்பு மூலைவிட்ட மதிப்பு வந்து 0 வரப்போகுது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலனா கமெண்ட்டில் போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.